தமிழக அரசு தனது பட்ஜெட்டில் ஒரு சதவீதத்தையாவது நீதித்துறைக்கு ஒதுக்குவதற்கு முயற்சிக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கபொருவாலா தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் புதிய மாவட்ட நீதிமன்றம் திறப்பு விழாவில் சென்னை தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கபொருவாலா, அமைச்சர்கள் ரகுபதி, மெய்யநாதன் மற்றும் ஆட்சியர் மெர்சி ரம்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய அமைச்சர் ரகுபதி, புதுக்கோட்டை ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடத்தை புனரமைப்பதற்காக அரசு 15 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும், நீதிமன்ற உத்தரவுகளை உடனடியாக செயல்படுத்தும் அரசாக தமிழக அரசு இருந்து வருவதாகவும் கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கபொருவாலா, தமிழக அரசு தனது பட்ஜெட்டில் 1% நீதித்துறைக்கு ஒதுக்க முயற்சிக்க வேண்டும் எனவும், அனைத்து தாலுகாவிலும் மாவட்ட நீதிமன்றங்கள் அமைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் விரைவில் அனைத்து வழக்குகளும் காகிதமில்லாமல் நடத்தப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.